ஹாட்பாட் ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளே குக் பண்ணி நம்ம சாப்பிடணும். இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் எடுத்து வந்தாச்சு, ஆவி பறக்குது. சோ இப்ப வந்து நாம குக் பண்ணி சாப்பிடுறோம். Hi my dears, welcome to my channel. So, இன்னைக்கு வந்து நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி லேம் ஹாட் பாட். இது வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஆல் யூ கேன் ஈட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல் யூ கேன் ஈட்னா நம்ம வந்து பஃபேல போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம். அதில் வந்து ரெண்டு வித பஃபே வச்சிருக்காங்க. ஒன்று வந்து 25.99, இன்னொன்று வந்து 31.99. அண்ட் இங்கே வந்து பர்த்டே ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க. எப்போவுமே உண்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபர். என்னன்னா வந்து பர்த்டே பேபிஸ், அதாவது பர்த்டே யாருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி, அதாவது 3 or more பீப்புள் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பர்த்டே பேபிஸ்க்கு வந்து ஃப்ரீ, அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து நம்ம ஐடி எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும், இன்றைக்கி தான் எங்களோட பர்த்டே அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூஃப் காமிச்சோம்னாக்கா நம்மளுக்கு அந்த ஆஃபர் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இங்கே. இப்போ வாங்க நாம் உள்ளே போகலாம். கொரியன் ஹாட் பாட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அங்கே வந்து அந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வேறு வீக்கெண்டில் போனதுனால எக்கச்சக்க க்ரௌடு. ஸோ நீண்ட நேர காத்திருப்புக்கு பின் எங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு எங்களோட டேர்ன் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பஃபே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாசஸ் வச்சுருக்காங்க. சாஸ்க்கு வந்து சஜஷன் வேறு வச்சுருக்காங்க, 1, 2, 3, 4 பார்க்குறீங்கல்ல அந்த போர்டில். ஸோ வந்து நம்ம வந்து அது எப்படிலாம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சாஸ் ரெசிபீஸே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நாம் அதிலிருந்து ஏதாவது ஒரு சஜஷனை வந்து செலக்ட் பண்ணி அதில் எவ்வளோ குவான்டிட்டி அமௌண்ட் போட்டிருக்காங்களோ ஸ்பூன் அளவு போட்டிருப்பாங்க அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து சாசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் திக் நூடுல், வான்டன் நூடுல், ராமன் நூடுல், அப்புறம் இன்னும் வாயில் நுழையாத பேர்லாம் கொரியன் பேர். ஸோ அதெல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் விதவிதமான நூடுல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒயிட் பொட்டேட்டோ நூடுல்ஸ் அண்ட் வர்மிசெல்லி நூடுல்ஸ். இப்படி நூடுல்ஸ்லேயே வந்து பல விதமான நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ். அதே மாதிரி தான் மஷ்ரூம்லேயும் வந்து விதவிதமான மஷ்ரூம்ஸ் வந்து அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் டோஃபு. டோஃபு வந்து கொஞ்சம் இந்த ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அது சீஸ் மாதிரி தான் இருக்கும். அது டோஃபில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், அயன், கால்சியம் இதெல்லாமே சத்து நிறைய அதில் இருக்குது. ஸோ அவங்க ஃபுட்டில் எப்போவுமே அது கொஞ்சம் நிறைய இருக்கும். அப்புறம் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ், அதாவது இப்போ நம்ம அதெல்லாம் வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும், பட் இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பசியோடு வரவங்க டக்குன்னு சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா இது எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாட் ஸ்டிக்கர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு கொழுக்கட்டை மாதிரி தான், உள்ளே வந்து போக் இல்லைன்னா சிக்கன் ஏதாவது இருக்கும். ஸோ இது வந்து போக் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க சுட சுட. அப்புறம் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறிகள் தான், பொட்டேட்டோஸ், பேம்பூ ஷூட், அப்புறம் பேபி கார்ன், கேபேஜ் எல்லாமே அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன மாமு அவுட் ஆஃப் ஆர்டர் அது? மம்மிக்கு வேண்டாம், வேணாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு எறா வச்சுருக்காங்க. அப்புறம் அது வந்து கடமான் கட், பெரிய பெரிய கடமா இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அது வந்து இது ரெண்டும் வந்து மீன், ஒன்று வந்து அப்படி பச்சை மீன், இன்னொன்று வந்து கொஞ்சம் அவங்க மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஃபிஷ்ஷுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கனும் பீஃபும் வச்சுருக்காங்க. நம்ம டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்ப அங்க போறோம். இது என்ன பி செக்ஷன் சி செக்ஷன் உருட்டி வச்சிருக்காங்க. குட்டி பாத்து வா. ஹாட் பாட்
you guys ready to order? One of each? He's like, what do you mean? So you do have to order one first and bring the This is my first time. So, this one is the menu. There are soups. There are half padi padi. Thank you. There are sliced off tongue. This is the same thing. Does you want to keep it? Yes, sir. Okay, but we have to keep it. Spicy marinated spicy beef, marinated garlic beef. From the lamb, natural prime aged lamb, natural marbled lamb. So, here we have the hot pot, especially we have the stub. So, here we have the pathath, we have the cook panni kudupanga. So, here we have the settings. The stove order on off settings ellame vandu inge irukku. சாப்பிட போன இடத்துல நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறத விட பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குற ஒரு க்யூரியாசிட்டி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தேன் நான் அவங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டவ்வில் வந்து அவங்க பாத்திரத்தை வச்சு அதில் அந்த சூப் ரெண்டு வித சூப் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இப்போ வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நாம் வந்து இந்த மீட்டெல்லாம் நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாமு, சிக்கனு, லேம்பு, அப்புறம் இது வந்து கலமாரி. சரி, இந்த மாதிரி ராவாக இருக்கிற இது வந்து ரா கிடையாது, இது வந்து குக்டு தான். இதெல்லாம் ரா. இப்போ நம்ம இந்த ராவாக இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நாம் இதில் போட்டு குக் பண்ணி சாப்பிடணும். சாப்ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இதில் இதில் தான் சாப்பிடணும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை மிக்ஸ் பண்ணுங்க. அவங்க வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டை. ஸோ இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடுதுல, ஃபுல்லாக காஞ்ச மிளகாய் தெரியுது நிறைய, செம்ம ஸ்பைசி, ஆனால் சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். மீட் வேணா சாப்பிடுங்க, எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. லட்டுமா மீட்டு கூப்பன் கொடுத்துருக்காங்க, 15% ஆஃப் கூப்பன். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது வி கேன் யூஸ் இட். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோம் அந்த ஹாட் பாட்டுக்கு. சூப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா அந்த மீட் வந்து எப்படிங்க, அது என்னது எப்படிங்க, அது என்னது மீட்டை வந்து ரொம்ப ஸ்லைஸாக சின்ன பீஸ் கட் பண்ணுறாங்க, செம்ம சின்ன பேப்பர் மாதிரி அழகாக கட் பேப்பர் தின் மாதிரி கட் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் அந்த சூப்பில் போட்டவுடனே 15 seconds மீட்டுக்கு, லேம்புக்கு, பீஃபுக்கு, போக்குக்கு எல்லாமே வந்து 15 seconds குக் ஆகுது. அதேமாதிரி சீ ஃபுட் பார்த்தீங்கன்னா வந்து 4-5 seconds குக் ஆகுது. நீங்கள் வந்து என்ன சாய்ஸ், உங்களுக்கு என்ன எது பிடிக்குமோ, எந்த சீ ஃபுட்ல ஏதோ எது பிடிக்கிறதோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அவங்க நீங்களே கொண்டு நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஆஃப் சூப் வாங்கினோம், அதில் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு வந்து ஸ்பைசி, அந்த அந்த சைடு வந்து நான் ஸ்பைசி. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ராமின் நூடுல்ஸ், ஆமாம் நூடுல்ஸ் போட்டு நாங்கள் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் சொதப்பிட்டோம். நூடுல்ஸு, மஷ்ரூமு, அப்புறம் வந்துட்டு லேம்பு, அந்த மீட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டோம். அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்.
அடுத்தது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் சூப் ஒன்று வந்து ஒயிட் சூப் வந்து ஸ்பைசி இல்லாதது, இன்னொன்று வந்து ஸ்பைசி சூப். நம்ம ஸ்பைசி சூப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து அரைச்சி போட்டு சூப் எடுப்போம், சிக்கன் சூப்பு இல்லைன்னா அந்த ஆட்டுக்கால் சூப் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அது வந்து மசாலா சிக்கனை வந்து நம்ம அரைச்சி பவுடராக போடுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அது அப்படியே வந்து ஜிஞ்சர் ஸ்லைஸ் போட்டிருக்காங்க, ஜிஞ்சர் முழுசா பூண்டு முழுசா, அப்புறமா பெரிய பெரிய பட்டை பட்டையாக பட்டை பட்டையாக போட்டிருக்காங்க, அப்புறமா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பேலீஃபு நட்மங்கு சைனீஸ் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கொரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியல எப்படி எப்படி சாப்பிடணும்னு, பட் ஆனால் வி லேர்ன்டு. அடுத்த வாட்டி எப்படி சாப்பிடணும் ஒரு கூப்பனும் கொடுத்தாங்க சேர்த்து. அடுத்த வாட்டி வரும்போது கூப்பனோட வருவோம் இல்லை. என்னென்னா வந்து நம்ம சீ ஃபுட் வந்து தனியாக போடணும், நம்ம வந்து மீட்டு கூடவே போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு மீட் போட்டுங்க, அப்புறமா நீங்கள் அதுலேயே வந்து சீ ஃபுட் போட்டுக்கணாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணோம், அது எங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் அகெயின் வந்து செகண்ட் பவுல் ஆஃப் சூப் வாங்கணும், அது பெரிய பாத்திரத்தில் கொண்டுறாங்க, அது வந்து செகண்ட் டைம் வாங்கணும். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து தனித்தனியாக ஸ்பைசி இதில் வந்து மீட்டு போட்டுட்டு அந்த ஒயிட் சூப்பில் வந்து நாங்கள் சீ ஃபுட் போட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். காலையில எந்த சோறு போடுவாங்க. சீக்கிரமே நாங்களா இன்னொரு சந்திக்கிறேன்.